அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய லக்ன பத்ததியும் வாஸ்துவும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தனித்தனியாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தனியாக ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தனியாக போய் பார்த்துட்ருக்காங்க. வாஸ்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குது, ஆனால் அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அக்ஷய லக்ன பத்ததியில் இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் டைரெக்டாகவே சம்மந்தப்படும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது, ஓகேங்களா? அப்போ அக்ஷய லக்ன பத்ததி இந்த சார்ட்டை வந்து ரீட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாவே, இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் எங்கே இருக்குது, எது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்திலேயே வந்துடும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போது வாஸ்து தனியாக பார்க்கணுமா? தேவையில்லை. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தே வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இங்கே சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ற நிகழ்வுகள் எல்லாமே இங்கே வந்துடும்னு சொல்லலாம். அப்போ எந்த இடத்துல குறைபாடு இருக்குது, இப்போ வீட்டில் ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த இடத்துல குறைபாடு இருக்குது அப்படின்ற விஷயத்தை முதற்கொண்டு வந்து இந்த அக்ஷய லக்ன பத்ததியில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து லைவ் போட்டோம் ஆக்சுவலாக. அப்போ வந்து சில பேர் கேட்டாங்க, ஆக்சுவலாக என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார், உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தை வைத்து வந்து வந்து வீடு பார்க்குறதா, இல்லை ஏஎல்பியை வச்சு பார்த்தா ஏஎல்பி வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுமே சார், எப்படி சார் வீடு 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுமா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ஜென்ம லக்னத்திலிருந்து எந்த லக்னம் வந்து ஏஎல்பி லக்னம் சாதகமாக வருகிறதோ, உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு வந்து மீன லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாக வரும்போது ஒருத்தர் வீடு வாங்குவாருன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம, ஓகேங்களா? மிதுன லக்னம் வரும்போது வீடு வாங்குவார், ஏஎல்பி லக்னம் மீன லக்னம். அப்போது அதாவது ஜென்ம லக்னம் மீன லக்னம், ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னம் வரும்போது வீடு வாங்குவாரானா வீடு வாங்குவாருன்னு சொல்லலாம். அப்போது அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து எந்த குறைபாடு இருக்குது, எந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது, என்ன விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஜாதகத்திலேயே தெரிஞ்சிரும்னு சொல்லலாம். அப்போது ஏஎல்பி லக்னத்துக்கும் அந்த வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, சம்பந்தம் இருக்கக்கூடிய காலகட்டம், ஏன்னா ஒரு ஊரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஒருத்தர் வீடு வாங்க மாட்டாங்க. அதே டைமில் வந்து சில பேர் வந்து வீடு வந்து பரம்பரையாக வச்சிருப்பாங்க. அப்போ லக்னம் மாறும்போது எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்பாங்க. வீடினுடைய வயது வந்து மாறுபடும்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் பிறக்கும்போது உங்கள் லக்னம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க. அப்போது நீங்கள் மிதுன லக்னம் வரும்போது உங்கள் வயசு வந்து எப்படி இருக்கும் இந்த டைமில்? ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னம் வரும்போது உங்களுக்கு வயசு வந்து 25 30 வரும். உங்கள் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆகுதா? அதே மாதிரி தான், உங்கள் லக்னம் மாறுபடும் போது உங்கள் வீடினுடைய வயதும் மாறுபடும், வீட்டினுடைய தன்மைகளும் மாறுபடும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது, ஓகேங்களா? அப்போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இங்கே வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருது. அப்போது இந்த லக்னத்துக்கு இப்போது நம்ம போட்டிருக்கோம் துலா லக்னம் போட்டிருக்கோம். இப்போ ஏஎல்பி லக்னம் துலா லக்னம், துலா லக்னம் சித்திரை நட்சத்திரம் வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது, ஓகேங்களா? சித்திரை நட்சத்திரம் வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு? 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் லக்னாதிபதி சுக்கிரன். 1 8ஆம் இடத்துக்குரியவர் இவர் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இப்போ காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1. 2வது வந்து இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா, காதல் சித்திரை நட்சத்திரம் வந்த உடனே காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இப்போ வந்து நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடி படிக்கட்டு வந்து உங்கள் ஹாலுக்கு பக்கத்தில் மாடி படிக்கட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம். ஆமாம், எப்போவுமே வாஸ்துவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலை ஒட்டியே மாடி படிக்கட்டு இருக்கக்கூடாது. அதாவது டைரக்ஷன் இருக்குது, மாடி படிக்கட்டு ஒன்று மேற்கு நோக்கி இருக்க வேண்டும், இல்லை தெற்கு நோக்கி இருக்க வேண்டும், இல்லைன்னா மேற்கு நோக்கி ஏறுற மாதிரி தெற்கு நோக்கி வளைகிற மாதிரி இருக்கணும்.
ஓகேங்களா? இதை வந்து இந்த ஹாலுக்கு ஒட்டினாப்பில் வச்சிட்டோம், மாடிப்படிக்கட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து. ஆனால் இந்த வாஸ்து வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளீனாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா ஏஎல்பி லக்னம், ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல கேது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேதுன்ற மாடிப்படிக்கட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னா, ஜாதகத்தில் இருக்குது. இந்த ஏஎல்பி லக்னத்தை வைத்தே இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குது. எப்போவுமே இந்த ஹாலுக்கு பக்கத்தில் மாடிப்படிக்கட் வந்ததுன்னாவே இந்த வீட்டை போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆறாம் இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கேது சம்பந்தப்படுகின்ற நிகழ்வுகள் இங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போது அந்த வீட்டில் இன்னொரு விஷயமும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி ரூம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்கே சாதகமாக இல்லை அந்த வீட்டில். ஓகேங்களா? சாமி ரூமை தூக்கி தென்மேற்கு மூலையில் போட்டிருக்காங்க. இந்த சாமி ரூமை வந்து தென்மேற்கு மூலையில் வச்சிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாடி படிக்கட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹாலை ஒட்டி இருக்கக்கூடாது. ஒட்டி இருக்க வெட்டி இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை வந்து ஏஎல்பி லக்னத்தை வைத்து கொண்டே சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம். அப்போது இந்த ஏஎல்பி லக்னம் ஆறாம் இடத்துல இருக்கிற கேது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலை ஒட்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படிக்கிறதுக்கு அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இந்த ஏஎல்பி லக்னம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இது நடக்குது. இந்த ஏஎல்பி லக்னம் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வருது, ஆட்டோமேட்டிக்காக இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஜாதகத்தில் அடங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான பதிவு இதில். ஓகேங்களா? இதை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்குது. இதை பரிகாரம் செய்து இந்த கேதுவை தள்ளி வச்சிட முடியுமா அப்படின்னா தள்ளி வைக்க முடியாது. ஓகேங்களா? இந்த பரிகாரம் செஞ்சு கேதுவை தள்ளி வச்சிட முடியுமா? முடியாது. அப்போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த ஏஎல்பி லக்னத்தை வைத்து கொண்டு இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்ற இந்த காலகட்டத்தில் ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான காதல் திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற கேது வந்து பார்த்திங்கன்னா ஹாலை ஒட்டிய பகுதியில் ஒரு மாடிப்படிக்கட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை காமிக்கிறது. அதே மாதிரி இந்த ஆறாம் இடத்துக்குரியவன் குருவாக இருக்கும்போதும் சரி, கேது ஆறாம் இடத்துல இருக்கும்போதும் சரி, அங்கே இருக்கிற சாமி ரூம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இல்லாத ஒரு தருணத்தை காண்பிக்கும். இதை எப்படி சொல்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்தை வைத்துக்கொண்டே இதை சொல்ல முடியும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அப்போது ஒரு ஜாதகத்தில் வாஸ்துன்றது வேற இல்லை, ஜாதகம்ன்றது வேற இல்லை, ரெண்டும் அமைந்த ஒரு விஷயம்தான் இது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போது உங்கள் ஏஎல்பி லக்னத்தை வைத்துக்கொண்டு உங்கள் வாஸ்து கரெக்ஷனை பண்ணிக்கலாம். வாஸ்துவில் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுவதன் மூலமாக சில விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு கட்டணமான்னு சொல்லுவாங்க. இடிச்சிட்டு கட்டினா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த வாஸ்துவில் பரிகாரமாக செய்ய முடியுமே தவிர பெரிய மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை இந்த ஏஎல்பி லக்னத்தை வைத்து கொண்டு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நிகழ்வு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மகியாகாது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டப்போகின்ற அந்த வீட்டுக்கு இந்த ஹாலை ஒட்டினாப்பில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸை வச்சுருவாங்க. அப்போ அது சம்பந்தப்பட்ட இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈசான்யத்தை நோக்கி இல்லை வடக்கை நோக்கி கிழக்கை நோக்கி சுவாமி ரூமை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையாக மாறக்கூடிய தன்மை. தென்மேற்கில் போயிட்டு நம்ம வந்து இந்த பூஜை ரூமை வச்சுக்கூடாது. ஓகேங்களா? தென்மேற்கு ரூமில் பூஜா ரூம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பெட்ரூம் இருக்குது.
இந்த அமைப்பே தவறான ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போ இதை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே வருது. இந்த மாதிரி அமைப்பு முன்னாடியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன், வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை இந்த விஷயத்தை மாற்றி அமைக்கும்போது எல்லாமே மாறக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.